ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி. ஹாய் சார். ஹாய். இன்னும் 5 வருஷம் நான் கழிச்சு டைரக்டர் ஆகலான்னு இருக்கேன். உனக்கு அதான் நான் சொல்லிட்டு இருந்தப்பா. ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. ஹாய். நான் இந்த படம் எல்சிவானா. இன்னும் 3 மாசம் இருக்கு. இப்பவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஸோ பொறுமையா. சரி ஓகேண்ணா, வெயிட் பண்றேண்ணா. ஹலோ சார். ஹாய்ப்பா. சார் அடுத்த ஆடிஷன் ஏதாவது இருந்தால் நம்ம காலேஜ்லேயே பண்ணலாம் சார். அடுத்த படத்துக்கு ஆடிஷன் ஏதாவது இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டர் ஏதாவது இருந்தால் நம்ம காலேஜ்லேயே ஆடிஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சார். கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி இதை கேட்குறல. ஹலோ. ஹாய்ப்பா. ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா. உங்களோட பெரிய ஃபேன் நானா? எல்லா படமும் காட்டேன் கையிலேருந்து இப்போ வர ஃபுல்லாக. ஸோ கேக்குதாண்ணா? கேக்குது. ஸோ உங்கள் ஃபேன் பெரிய ஃபேன்னா. இப்போ லியோ படத்துக்கு எல்லாம் லீகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க எல்லாருமே. ஸோ நான் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தானா, உங்கள் கூட ஒரே ஒரு ஃபோட்டோண்ணா, ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும், ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஃபோட்டோண்ணா. கமல்ஹாசன். அங்க கேக்குறாங்க. ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா. நான் கைதி 2 எப்ப வரும்? இரும்பு கை மாயாவுக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் அடுத்து ஒரு படம் பண்றேன், அது முடிச்சதுக்கு அப்புறம் இட் வில் பீ கைதி 2. ஓகேண்ணா. ஆடி வருஷத்துல ஒரு தடவைதான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.